Hello, my insurance friends. In the video, we will talk about important questions for chapter 5. Already, we have chapter 1, 2, 3, and 4. We have videos about the videos. Now, we will talk chapter 5. We will talk about the fourth one, geometry. So, geometry is coordinate. In the chapter, that is the name of coordinate geometry. In the video, we will talk about coordinate geometry important questions. Okay, we will talk about இப்போ ஃபர்ஸ்ட் குவாண்டே ஜியோமெட்ரி நம்ம எப்பயும் போல என்ன பண்ணுறோம் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ்னு தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம் அண்ட் இதில் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இருக்கு இதில் நீங்கள் ஒரு ஹாப்பியாக ஒரு விஷயம் எழுதுமா இதில் 8 மார்க்ஸ் கிடையாது ஆமாங்க நம்ம 8 மார்க்ஸ் இருக்கிற 2 சாப்டர் ஆல்ரெடி முடிச்சிட்டோம் 3rd and 4th மட்டும்தான் 8 மார்க்ஸ் இருக்கு அதை நம்ம ஆல்ரெடி கடந்து வந்துட்டோம் அதனால இது நீங்கள் ஃப்ரீயாகவே பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த சாப்டரை நம்ம கவர் பண்ண முடியும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸு தாங்க எக்ஸசைஸ் 5.1க்கான 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் நான் இப்போ இந்த சாப்டர் கவர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி ஏன் தெரியுமா இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம விரல் விட்டு எண்ற அளவுக்கு தான் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இந்த சாப்டர் நம்ம சீக்கிரமே பார்த்து முடிச்சிடலாம் தானே மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் மினிமம் 1 ஹவர் இதுக்குள்ளே இந்த சாப்டர் எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ரெண்டுமே சேர்த்தியே சொல்கிறேங்க தனித்தனியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் 2 மார்க்ஸுக்கு ஒரு 20 இல்லைன்னா 15 மினிட்ஸ் 5 மார்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஆகுங்க அவ்வளோதான் இந்த சாப்டர்ஸில் இருக்கிறதுல ரொம்ப கம்மியான க்வெஷ்சன்ஸ் அதனால் இந்த சாப்டரில் இருக்க எந்த க்வெஷ்சன்ஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இதில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கிறது எல்லாமே எதை வந்து நம்ம டீல் பண்ணுறோம் நம்மளுக்கு தெரியுமா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் ட்ராயிங் சம்மந்தப்பட்டது தானே 4th பார்த்துருக்கோம் இதுவும் அப்படி தாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் என்ன பார்ப்போம்னா ஒரு பாயிண்ட்ஸ் அது எப்படி பிளாட் பண்ண போகிறோம் அது இருக்கிற இடத்த சொன்னால் போதுங்க இப்போ பாயிண்ட்ஸை பற்றி பார்த்தாச்சு இருக்க இடத்த பற்றி பார்த்தாச்சுன்னா அதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து டீல் பண்ணுறது தாங்க செகண்ட் எக்ஸசைஸில் வரும் அதனால் நீங்கள் தைரியமாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3rd எக்ஸசைஸ் 3rd எக்ஸசைஸில் என்ன வரும்னா செக்ஷன் ஃபார்ம்லாங்க இதில் டீல் பண்ணுறது என்னென்னா ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்க பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது இந்த 3rd எக்ஸசைஸில் பார்ப்போம் இப்போ 4th எக்ஸசைஸில் என்ன பார்ப்போம் ரெண்டு பார்ட்ஸாக பிரித்து நடுவில் இருக்கிறது பார்த்தா 2 பார்ட்டாக பிரிக்கப்படுது இப்போ அதுவே இல்லை நான் 3 பார்ட்ஸாக பிரித்து பார்க்கணும் இல்லை 4 பார்ட்ஸ் எவ்வளோ பார்ட்ஸ் வேணால் ஒரு 2 பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம பார்ட் பார்ட்டாக பிரித்து அதை பற்றி படிக்கலாம் அதை பற்றி படிக்கிறது தாங்க 4th எக்ஸசைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5th எக்ஸசைஸ் 5th எக்ஸசைஸில் வேறு ஒன்றும் கிடையாதுங்க சென்ட்ராய்டு 3 பாயிண்ட்ஸை வச்சு அதுக்கு சென்ட்ராய்டை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் இந்த 5 எக்ஸசைஸுமே ரொம்ப ஈஸி ஃபார்முலாஸை பார்த்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற விதம் தான் வேறு மாதிரி இருக்கும் அதனால் இந்த சாப்டரை நீங்கள் நினைக்கிறதோடவே ஈஸியாக கவர் பண்ணிடலாம் அதனால் இந்த சாப்டர் பேரே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறவங்களாம் இருக்கீங்க அதெல்லாம் வேணாங்க இந்த சாப்டரை ஸ்கிப் பண்ணாமல் இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த சாப்டரை முடித்து நாம் எக்ஸாமை சூப்பராக பண்ணிடுவோம் அடுத்த சாப்டருக்கான வீடியோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வருது தேங்க்யூ